ஹலோ எவ்ரிவன். ஸோ வெல்கம் டு பரீட்சா, நான் உங்கள் மணி. ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, எல்லா மாணவர்களுமே வந்து வெறித்தனமாக தேடிட்டுருக்காங்க என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SSC CHSLஓட அட்மிட் கார்டு எப்போ வரும் அப்படின்ட்டு தான் நம்ம எல்லாருமே தேடிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் தான். ஸோ அதனுடைய அந்த அட்மிட் கார்டோட ஸ்டேட்டஸ் வந்து எந்த நிலமையில் இருக்குது, எப்போ வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு வரும் அப்படின்றது தான். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நிறையா சேனல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க, நானும் ரெஃபர் பண்ணி பார்த்தேன். ஸோ உள்ளே போய் பார்க்கும்போது அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, எல்லாருமே வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அட்மிட் கார்டு அவுட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். என்னென்னா, இப்போ வந்து எக்ஸாம் வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னா, 10ஆம் தேதி, அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து நடக்க போகுது. 10ஆம் தேதிக்குள்ளே எப்போ வேணாலும் நடக்கலாம். அப்போ உங்களுக்கு ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்னா, 7 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வரும். 7 நாள்லேருந்து 3 நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நமக்கு ஹால் டிக்கெட்டோட ஸ்டேட்டஸ் நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம்னா, 27-28 இந்த டேட்டில் வரலாம். இந்த டேட்டுக்குள்ளே எப்போனாலும் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்துடும். இந்த ஹால் டிக்கெட் வந்து 7 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷனும் நடந்துடும். ஸோ தட் நீங்கள் அதை வந்து ஹால் டிக்கெட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு தயவு செய்து படிக்க பாருங்கள். நிறையா மார்க் டெஸ்ட் வந்து எடுக்க பாருங்கள். ஏன்னா டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னா, 6, 7, 8 இந்த தேதிகளில் வந்து உங்களுக்கு வந்து நடத்தப்படலாம். ஸோ எப்படி நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, SSCயோட உள்ளே போய்க்கோங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், அப்புறம் வந்து அட்மிட் கார்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அட்மிட் கார்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சதர்ன் ஜோன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த சதர்ன் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா அப்படின்ற 4 ஸ்டேட் வந்து இருக்குது. அதில் நம்ம தமிழ்நாட்டில் மதுரை, சேலம், திருநெல்வேலி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை, இந்த 5 இடங்களில் உங்களுக்கான இது எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கடுத்து என்னென்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃபு, அப்புறம் வந்து அதனுடைய ஜெராக்ஸு, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கேரி பண்ணிட்டு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது லாஸ்ட் மினிட் டிப்ஸில் வந்து போட்டு விட்றேன். இப்போ மெயினாக வந்து இது எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ உட்காந்து நீங்கள் வெயிட் பண்ணி அதை போய் சர்ச் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிங்க. அந்த அப்டேட் வந்து கொடுக்குறதுக்கு தான் மக்கள் இந்த வீடியோவே. தேங்க்யூ ஸோ மச். தகவல் பிடிச்சிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டு படிக்க வைங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, டெய்லி லைவ் கிளாஸ் நிறைய வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அட்மிட் கார்டு வரட்டும், சிஹெச்எஸ்எலுக்கு தனியாக செப்பரேட்டாக வந்து ஒரு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு என்ன பண்ண ஒரு என்ன சொல்ல அப்படின்னா, ஒரு ஃபுல் மாக் டெஸ்ட் வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் மக்களே. ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா பை பை மக்களே.